ശ്രീ മാധവാംഗയ ഹൃദാംബരി പൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യ കൃതാർത്ഥചക്രം ശ്രീമദ്യരംഗയതി വര്യ കൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദ ലക്ഷ്മണ ദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ശതാനും ശിവഗുണാം പണ്ഡിതേന്ദ്രം ഭജേഹം ശ്രീയും നാരായണ ശ്രീനംസ്കാരമാദ്യ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീരാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മധാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാസ്തേമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ കവിതാർജുനകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിജ്ഞാതു മാമകം പ്രസാദയതി യക്ഷിഃ സ്വാധീനപവിതാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. സ്വാധീനം മഹിമേന്ദ്ര തലത്തില പാതിഭാഷത്തിലൂടെ ശ്ലോകങ്ങളുടെ വിശേഷമാണ് അർത്ഥങ്ങളെല്ലാം അനുഭവിച്ചിരിക്കുന്നു. അതിൽ രണ്ടാമത് ശ്ലോകമാണ് ഭരതായ പരം നമോസ്തു തസ്മൈ പ്രഥമോദാഹരണായ ഭക്തിബാജാം യതുപജ്ഞമശേഷത പൃഥിവ്യാം കഥിതോ രാഘവ സാധുതാ പ്രഭാവഃ. അന്ന് രണ്ടാമത് ശ്ലോകത്തിലൂടെ അർത്ഥത്തെ ചിലവത്ര പാർക്കും, മേലും ചിലവത്ര ഇന്നിട്ട് പാർക്കലാം. വാഗ്മീകൾതാൻ ഷടകോപം നമ്മാഴ്വാർ, அந்த வாதியினை தான் நம்மாழ்வார அவதாரம் பண்ணிட்டு அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீகிருஷ்ண சம்பிரதாயம். அந்த நம்மாழ்வார் தான் திருவாய்மொழி அப்படின்றதான ஒரு மிக சிரேஷ்டமான தமிழ் பிரபந்தத்தை அறிவித்து செய்வார். அந்த சீசுக்தி சகல லோகங்களுக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கிறது. எப்படி வசிஷ்ட பரதன் தலைமையில அந்த பாதிப்புகளை சொல்லும்போது இது லோகத்துக்கு யோகக்ஷேமங்களை கொடுக்கும்னாரோ அந்த மாதிரி அந்த பாதிகளின் ரூபமான நம்மாழ்வார் தன்னுடைய திருவாயு மொழியை நாம் செய்வித்தோமானால் அந்த சீசுத்தியானது சகல லோகங்களுக்கும் யோகக்ஷேமத்தை தரும் என்பது சர்வ நிச்சயம். பரதாய பரம் அப்படின்னு ஆயன்னு சதுர்த்தி வச்சு அத அந்த பரதாய அப்படிங்கிறத நாதமுனிகளின் பொறுப்பு அப்படின்னு கூட நம்ம பூர்வாச்சாரியார் அர்த்தம் பண்றதா. இது பரதாங்கிற பதமானது எப்படி நாதமுனிகளுக்கு ஏற்புடையதாகும் என்கிறதான ஒரு கேள்வி பிறக்கும் போது பேங்கிறது பாவத்தை சொல்லும், ரேங்கிறது ராகத்தை சொல்லும், பேங்கிறது தாளத்தை சொல்லும். அப்ப பரதங்கிறது அந்த தாளத்தை சொல்லுது. அப்போ பாவ ராக தாளத்தை இது குறிப்பிடுறதுனால பாரத. இந்த மூணுமே பரதநாட்டியத்துல ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரே பரதநாட்டியம்னு பேரு. பாதுரியினுடைய பிரபாவத்தை வேறொரு தகுந்ததான வழியிலே இந்த உலகம் முழுதும் பரப்பியவர்கள் ஸ்ரீமன் நாதமுனிகள். உண்மையே சொன்னோம், திருவாய்மொழி நம்மாழ்வார்கள் அருள் பண்ண
செய்யப்பட்டது. அதை இந்த லோகத்துக்கெல்லாம் பரப்பியவர் ஸ்ரீமன் நாகமணிகள். அதாவது சடகோபர் வேறல்ல, பாதிரிகள் வேறல்ல. அப்போ அந்த பாதிரியான சடகோபருடைய திருவாய்மொழி என்பதான பிரபந்தத்தின் மகிமையையும் மற்ற 4000 திவ்ய பிரபஞ்சத்தினுடைய மகிமையிலும் இந்த உலகிற்கு வெளிக்கொண்டவர் ஸ்ரீமன் நாகமணிகள். இவர் காட்டு மன்னார் கோவில்னு சொல்றதான ஒரு தேசத்தில், அது திவ்ய தேசமா இல்லை, இருந்தாலும் அது நாகமணிகள் அந்தத்தினால அது திவிதேசத்துக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லைங்கிறது நம்மளுடைய பூர்வர்களுடைய ஒரு திடமான அபிப்பிராயம். அந்த காட்டு மன்னார் கோவிலில் ஒரு சமயம் சில அடியவர்கள் ஒரு ஒரு ஊரா போய் எம்பெருமானை சேமிச்சுட்டு அப்படியே கஷேத்திராடம் பண்ணிட்டு, அப்போ அந்த காட்டு மன்னார் கோவிலில் இருக்கிற எம்பெருமான சேமிக்கிறதுக்காக அந்த காட்டு மன்னார் கோவிலில் வந்திருந்தார். அப்போ அனுஷ்டானம்லாம் இருந்து பெருமாள் சேமிக்கும் போது ஆறாத முறையே அடியேனுடலம் நண்பார் அன்பாரே நீராரைந்து கரைய உருக்கு முன்ன நெடுமாலே சீரா தென்னல் கவலி வீசும் செடுவி திருக்குழந்தை ஏறார் கோலம் இழக் கிழந்தால் கண்டேன் எம்மானேங்கிற அந்த 11 பாசுரங்களையும் அவ அந்த எம்பெருமான் திருமணம் செய்தார்கள். அத நாகமணிகள் கேட்டுக்கொண்டார், ரொம்ப நன்னா இருக்கே, 1000 வருது, இந்த 1000 பாசுரமும் உங்களுக்கு தெரியுமா? இது தெரியாது, நாங்க திருக்குடந்த 6வது சேமிக்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த திருக்குடந்தையில இந்த 10 பாசுரத்தை 11 பாசுரம் படச்சுட்டியோட சேமிச்சிருந்தா அது அர்த்தப்பட்டு நன்னா இருக்கேன்ட்டு அதை நாங்க அதை அப்படியே இப்போ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், நீங்க திருக்குழந்தையை போய் அவளை கேட்டாவோ அதை சொல்லியாவோ எதுவும் தெரியாது. உடனே அங்கிருந்து ஸ்ரீமன் நாகமணிகள் கிளம்பி திருக்குழந்தையிலிருந்தார். அந்த திருக்குழந்தையில யாரை கேட்டாலும் எங்களுக்கு எங்கூர் பாசுரமான இந்த 11 பாசுரம் தான் தெரியுது, தவிர மற்ற திருவாயுமே பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனா நம்மாழ்வாருக்கு பிரதம சிஷ்யரா மதுரைகள் இருந்தார். ஒருவேளை அங்க போய் இந்த ஆழ்வார் திருநபதி திருக்கோடு அங்கெல்லாம் போய் கேட்டேன்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த மூச்சா கிடைக்க வாய்ப்பு இருக்கு நல்லா சொன்னா. அதனால சுவாமி நம்ம ஆழ்வார் அந்த 11 பாசுரங்களில் அந்த அஷ்டபுஷ்டியில் ஆழங்கால் பட்டவங்க இந்த 1000 தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு பிடிப்புல அங்கேருந்து கிளம்பி அந்த திருப்பிரி ரூபி சொல்றவங்க அந்த ஆழ்வார் வந்து ஒளிந்து நின்று பிராணியும் ஆதி பிராணியும் சேமிச்சார். சேமிச்சுட்டு அங்க இருக்கிற வாழ்க்கை கேட்டார். அவா திருவாரூர் நம்மாழ்வார் பண்ணதுங்கிறதா எங்களுக்கு தெரியவே தவிர அவருடைய இதெல்லாம் இல்லை, அது அவருடைய சிஷ்ய வம்சத்துல வந்ததா திருக்கோவில் இல்லைப்பா. நீங்க அங்க போய் அவளை கேட்டா ஒருவேளை உங்களுக்கு நீங்க கேட்ட விஷயம் கிடைக்கலாம் தான் சரின்னு அங்கே திருக்கோவில் அங்க போய் வைத்தமானது எம்பெருமானு சேமிச்சுட்டு அந்த இதற்கு விசாரிச்சார். அப்போ அந்த மதுரவி வம்சத்தில் வந்தவரானவர் கண்ணினி சிரித்தாம்புங்கிற அந்த பாசுரங்கள் தான் அதாவது ஒரு கர்ண பரம்பரையா அங்கே ஒன்றுக்கு அதை பேச்சு கொடுப்போம்னு சொன்னார். சரி அதை சொல்லுங்கன்னு சொல்லி அப்ப தான் எப்படி பண்ணி அத 16வது ஆவர்த்தி பண்ணாரு
இதுல மூணு விதமான இது இருக்கு. 10,000 ஆவிற்கு பண்ணார், 12,000 ஆவிற்கு பண்ணார், 16,000 ஆவிற்கு பண்ணார். அது எப்படியோ அதை பல முறை ஆவிற்கு பண்ணார் என்று சொல்லு. அப்போ அது அந்த மாதிரி திரும்ப 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 அந்த கம்யூனிஷிப் அந்த சோதிக்க 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 இவருடைய மனசு ரொம்ப யோசனை செய்ய நம்மாழ்வாரும் சர்க்கார் காரணமானார். அவர் தன்னுடைய சதுஷ் பிரபந்தங்கள் மட்டுமின்றி இத்தர ஆழ்வார்கள் பண்ணதான 19 பிரபந்தங்களையும் சேர்த்து இவருக்கு சொல்லி வச்சார். யோக திசையில ஆச்சாரியராக நம்மாழ்வாராகி ஸ்ரீமன் நாதமுனிவருக்கு அந்த 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றோமே அது இப்ப 24 பிரபந்தங்கள் சேர்ந்தது. நாதமுனிகள் காலத்துல 23 பிரபந்தங்கள் தான். ஏன்னா ராமானுசமுத்திரந்தாதி ராமானுஜ காலத்துல கூரத்தாழ்வானுடைய சிஷ்யரான இந்த திருவரங்க தமிழகனர் சாதிச்சது. அதனால நாதமுனிகள் காலத்துல நாதமுனிகள் வெளியிட்டது நம்மாழ்வாரிடத்தில் இருந்து பெற்றது 23 பிரபந்தங்கள் தான். அந்த 23 பிரபந்தங்களை பெற்றது யோக திசையிலே நம்மாழ்வார் சாஸ்திராகி அவரை ஆச்சாரியனாகவும் மதுரகதிகளையும் தனக்கு ஆச்சாரியனாகவும் இப்ப இந்த பல ஆவர்த்தி பண்ணதுனாலதானே மதுரகளுடைய கிருப்பையினால் தானே கிடைச்சிது. அதனால இப்போ நாதமுனிகள் அதுக்கப்புறம் மதுரகதிகள் அவர் மூலமா நம்மாழ்வார் இப்படி அந்த நம்மாழ்வாருடைய சாட்சாத்காரம் கிடைச்சி அவரிடத்திலிருந்து இதர ஆழ்வார்கள் பண்ணதான 19 பிரபந்தங்கள் நம்மாழ்வார்களுடனான சுப்பிரபந்தம் 4 இந்த 23 பிரபந்தங்களையும் ஸ்ரீமன் நாதமுனிகள் பெற்றுக்கொண்டார். அத ராக பாவ தாளத்தோட ஒரு இன்னிசை சேர்த்து அத அதி அற்புதமான பாசுரமா சாஸ்திரீய சங்கீத முறையில அத உலகம் முழுக்க வரவேண்டும் பண்ணார். அதனாலதான் அந்த நாம எந்த பாசுரத்தை சேவிச்சாலும் அந்த பாவம் மனசுல வரணும். அது ஒரு சந்தஸ் ராகசில இருக்கணும், அது தாளம் தவறாமல் இருக்கணும். அப்படி அது பாவ ராக தாளத்தை தன்னிடத்திலே அதை அத்தி அற்புதமா ஒரு இசையை கூட்டி உலகம் முழுக்க பரவ செய்தார். இதுக்கு மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான்னு இரண்டு மருமான்கள் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு ரெண்டு மருமான்கள். அந்த ரெண்டு மருமான்கள் மூலமாகவும் அவளுக்கு இத நன்னா சொல்லி வச்சு இந்த திவ்ய பிரபந்தத்தை இசையை கூட்டி அத்தி அற்புதமா அவர்கள் தியானம் பண்ணும்படியாக சொல்லி வச்சார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவர்களாலே இந்த உலகம் முழுக்க இது பரவிட்டு அதுல கீழேகத்தாழ்வான்னு சொல்றதுதான் அந்த உருப்பத்தூர் ஆச்சான் பிள்ளைன்னு சொல்றவர். அந்த வம்சத்துலதான் அறிவுதான் தேங்காய் டப்பா அந்த வாகனம் தெரியல. அப்படிப்பட்ட மகான்களை இங்கே அறிவியல் கட்சி தேவையில்லை. இப்போ இந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் தன்னுடைய மறுநாள் சிஷ்யரான இந்த மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வானுக்கு பாக ராக தாளத்தோட இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்லி வச்சு உலகம் முழுக்க வரவேண்டியா பண்ணார். இப்போ 4000 நம்மாழ்வார் மூலமா இவருக்கு நாதமுனிகளுக்கு கிடைச்சதுனால மற்ற சித்தாந்த ஆச்சாரிய பரம்பரைகளுக்கு இல்லாததான ஏற்றம் நம் ஸ்ரீகிருஷ்ணர் ஆச்சாரிய சம்பிரதாய பரம்பரைக்கு இருந்தது. ஏன்னா
எம்பெருமான் தொடங்கி சுவாச்சாரியன் நமக்கு இப்போ சமஷ்ணம் பரண்யாசம் பண்றாட இந்த பஞ்சசம்ஸ்காரம் பிரபத்தி எல்லாம் பண்ணியிருக்கிறாட அந்த ஆச்சாரியால் பரியந்தம் நமக்கு நம்மிடத்திலிருந்து நேர எம்பெருமான் வரைக்கும் அந்த குரு பரம்பரையானது நம் ஊர் சம்பிரதாயத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தான் ஓதப்படுகிறது. மற்ற எந்த சம்பிரதாயத்திலும் அது இல்லை. அது ரொம்ப பெரியதான மகத்தான இயக்கம் நம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு. அதை கொடுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். இவர் பிரசன்ன சந்தானர். அதுக்கு கூட்டஸ்தராக விளங்கியவர் நம்மாழ்வார். அப்போ நம்மாழ்வார் விஸ்வக்சேனுடைய அபராதகாரம். விஸ்வக்சேனர் பிராட்டியினுடைய சிஷ்யர். பிராட்டி எம்பெருமான் ரெண்டு பேரும் சமம் சூரியன். அப்போ எம்பெருமான் எம்பிராட்டி தொடங்கி விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் நாகமுனிகள் இப்போ நம்மளுடைய சுவாச்சாரிய பண்ணியம்தான் நம்ம ஆச்சாரிய பரம்பரை இருக்கிறதுனால அது இந்த நாகமுனிகளை கொண்டாடாம நம்ம ஆச்சாரிய பரம்பரையே இருக்க முடியாது. இதனாலதான் ரகசிய பிரயசாரத்துல ஸ்ரீமன் நாகமுனிகளை உத்தோஷிக்கும் நம் சுவாமி தேசிகன் காலம் வளம் அவருக்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூழும் தவ நெறி மூட்டிய நாதமுனிக்கழலே நாளும் தொழுதுருவோ நமக்கு ஆர் நிகர் நானிகத்தேனு. இந்த மார்பற்ற இவங்களுக்கு இந்த நாலா லோகத்திலும் சமமானவர்கள் யாரு? இது ஏதோ மமகாரம் தோற்றும்படியாக இருக்கு, ரொம்ப அகம்பாவத்தோட சொல்ற மாதிரி இருக்குன்னு தோணலாம். ஆனா எங்க பெருமாள் இப்போ காஞ்சிபுரத்துல இருக்க எங்க வரதன் வரதன் மேல அப்படி எங்க பெருமாள் தான் முஸ்லீம் தான். ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா ரங்கநாதன் தான். இப்படி அந்தந்த கஷேத்திரத்துல இருக்கிறவா அவாவா ஊர் எம்பெருமான் தான் சக்தின்னு சொல்றது சர்வசாமானியம் நம்ம பார்க்கிறோம் இன்னும். அந்த மாதிரி நாக முனிகளை எங்களுடைய ஆச்சாரியத்தில் முதல் முதலாக கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த நானா லோகத்திலையும் ஈடு இணையார் அப்படின்னு கேட்கிறார். இந்த காலம் வளம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு அந்த ரெண்டு மேலகத்தாழ்வான் தேவேகத்தாழ்வான்கிற ரெண்டு பெருமான்களுக்கும் அது சாகலங்கிறதான வாத்தியம் பழம்புரிங்கிறதான சங்கி அல்லது சக்கரம் சங்கின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டா சங்கி சக்கரம் மாதிரி இருந்ததான அந்த மேலகத்தாழ்வான் தேவேகத்தாழ்வான்கிறதான ரெண்டு நிர்மல பிள்ளைகளுக்கும் இந்த திவ்ய பிரபந்தத்தை பாவராக காலத்தோட சொல்லி வச்சு அதை இந்த உலகம் முழுக்க பரவும்படியாக பண்ணவர் ஸ்ரீமன் நாகமுனிகள். அதனாலே அவர் பரத அப்படிங்கிற பதத்தினாலே கொண்டாடப்படுகிறார் அப்படிங்கிறது நம்முடைய பூர்வாச்சாரியருடைய ஒரு உறுதியான நினைப்பாரு. அதனால பாதிபாயினுடைய மகிமைகளை வேறொரு முறையிலே இந்த உலகம் முழுக்க பரப்பியவர் ஸ்ரீமன் நாகமுனிகள். அல்லது பாதிகள் வேற இல்லை, நம்மாழ்வார் வேற இல்லை. அந்த நம்மாழ்வாருடைய பிரபந்தம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி அவை அழுதான் சகபோகம் இன்னைக்கு நாம சகாரியா வச்சிருக்கிறவர் என்பதுமானது. அப்போ அந்த சடகோபுரருடையதான திருவாய்மொழியின் இவ் உலகம் முழுக்க பரப்பினதனாலே இவரும் பாதிமொழியின் மகிமையை பரவும்படியாக பண்ணதனாலே
பரதம் எப்படி ராமபாலனுடைய சிலையை பரப்பினாரோ அதே மாதிரி இங்கே ஷடகோபரான சாமியின் மகிமையை உலகம் முழுக்க பரப்பியவர் நாம் எல்லாரும் அறிய செய்தவர் இந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் அப்படின்றதுனால இங்கே பரதாய பரம் நமஹா அஸ்து தஸ்மைன்னு அதுக்கு பரதனுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிட்டோமோ அந்த மாதிரி அந்த நாதமுனிகள் அப்படின்னு இங்கேயும் நாம அர்த்தம் பண்ணிக்கணும். அதுக்கு மேல ராம பாதுகையா இல்ல ரங்கநாத பாதுகையா? ஏன்னா பாதுகா சதசனம் ரங்கநாத பாதுகையை பத்தி வந்தது, அது ராம பாதுகைன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ ராம பாதுகை தான் ரங்கநாதருடைய பாதுகை, அதுவே நம்மாழ்வாரையும் நிச்சயம் குறிப்பிடும். அந்த நம்மாழ்வார் தான் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியனாயிருந்தவர். இந்த நாதமுனிகள் பாசுரங்களுக்கு ராகம் தாளம் பாவத்தெல்லாம் கொடுத்து அந்த திருவாயுமொழியை இந்த உலகம் முழுக்க பரப்பியவர். ராமபாதிகளினுடைய பிரபாவம் முதன் முதலே வெளிப்பட்டது பரதனாலே. இந்த பாதுகா பிரபாவம் அதுக்கு மூல காரணகர்த்தா யார்? நம்மாழ்வார் தானே. அவரே ஒரு பாதுகா ரூபமா தானே இருக்கிறார். அப்போ அந்த பாதுகா ரூபமா இருக்கிற நம்மாழ்வாருடைய மெய்ய பிரபந்தங்களை இந்த ராக பாக ராக காலத்தினாலே உலகம் முழுக்க பரப்பினதனாலே இந்த ஸ்ரீமன் நாதமுனிகளும் ஒரு பரதனே. ராமனும் ரங்கநாதனும் ஒத்தரா, ஒத்தர் விபவத்திலே அவதரித்தவர், இன்னொருத்தர் அச்சாமூர்த்தியா இன்றளவும் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருப்பவர். அப்போ இந்த ராமனும் ரங்கநாதனும் ஒன்னா அப்படின்னு கேட்டா ஆமா ஒண்ணுதான். ஏன்னா தொண்டரடிப்படியாக தன்னுடையதான திருப்பதி எழுச்சிங்கிற பிரபந்தத்தை ரங்கநாதன் நிகழ்ச்சியிருக்கா, நாமளும் எப்போது கேள்விக்கிறோம். மேட்டிலமேதிகள் தலைவிடும் மாயர்கள் ஏங்குழலோசையும் விடைமணி குரலும் அவவிரதம் ஆத்திய அது விரல் அயோத்தியம் மரசே அரங்க அம்மா பள்ளி எழுந்தருளாயே. இந்த திருப்பள்ளியூர் நாலாவது பாசுரத்தில் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ரொம்ப ஸ்பஷ்டமா தொண்டடிக்கூடியவர் அப்படி செய்திருக்கிறதுனால இது ரங்கநாதன் வேற இல்லை, ராமன் வேற இல்லை. முன்னே சொன்னோம் இந்த அக்ஷாவதார மூர்த்தியான ரங்கநாதனை விபவாதார மூர்த்தியான அந்த அவதார மூர்த்தியான ஸ்ரீ ராமபிரான் ஸ்வயம் ஆராதனம் பண்ணார் அப்படிங்கிறது தெரியுது. அது ஈஸ்வரபிரதனா பிரம்மாவனாலே கொடுக்கப்பட்டு அது அயோத்தியை விடுதலை பண்ணப்பட்டு அந்த ரங்கநாதர் அதுக்கப்புறம் எஜுகேஷன் கொடுத்தார். எஜுகேஷன் அந்த சங்கரானூர்த்திக்காக உபயோகிச்சார். அப்புறம் எடுக்க முடியல, அது இங்கே ஸ்ரீரங்கத்திலேயே எப்போதும் இப்போ ரங்கநாதன் சேவைதான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நம்மாழ்வாரோட காகுத்தா கண்ணனேன் திருக்கொடி மது விஷு திருவரங்கத்தாய் சொன்னார். அப்போ ராமபாதிகளுடைய பெருமைய பரதன் இந்த உலகம் முழுக்க அறியும்படியாக பண்ணான்.
ஸ்ரீ ரங்கநாத பாதியினுடைய பெருமையை இந்த நாகமுனிகள் உலகெங்கும் பரவும்படியாக பண்ணார். ரங்கநாதனுடைய பாதியினுடைய பெருமை அவர் நாகமுனிகள் வந்து வெறும் தமிழ் பிரபந்தம் தானே பண்ணார். அந்த தமிழ் பிரபந்தத்துல மற்ற வீதிய செயல்பெருமான்கள் எல்லாரும் தானே பாடப்பட்டிருக்கா, முல்லா சோசனம் பண்ணப்பட்டிருக்கா, ஆழ்வாராது. இந்த ரங்கநாதருக்கு மட்டும் என்ன சக்தி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த அக்னி உற்சவம்னு அந்த மார்கழி மாசம் சுக்ல ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோமே, அது மத்தியமா விஷயங்கள். இது ஒரு 22 நாள் தமிழ் பிரபந்தங்களுக்காகவே இது முதல் 10 நாள்ல 1000 2000 அதுக்கப்புறம் அடிச்ச 10 நாள்ல ஏகாதசியிலிருந்து ஒரு ஒரு நாளும் திருவாயூரு 100 பாசுரங்கள். அதுக்கப்புறம் 21 நாள் இயற்கா முழுக்க செய்தார். 22 நாள் தேசிய பிரபந்தம் முழுக்க அந்த உடகல சம்பிரதாயம் இருக்கிறதான திருக்கோயில்கள் சேமிக்கிறத இன்னி வரைக்கும் நாம அதை கம்பீரா பார்க்கிறோம். இப்படி ராமபாதியினுடைய பெருமையை பரதன் வெளிப்படுத்தினான், ரங்கநாத பாதியினுடைய பெருமையை நாதமணிகள் வெளிப்படுத்தினார். அப்போ அந்த ரங்கநாதன் தானே இந்த தமிழ் பாசுரங்களை எல்லா கோவில்களிலேயும் இந்த அக்னி உற்சவம் ஏற்பாடு பண்ணப்பட்டு அதிலே இந்நிலைக்கு நாம சேமிச்சிருக்கோமோ. அப்போ இந்த அவிச்சின்னமான ஆச்சாரிய பரம்பரை நமக்கு வந்ததுக்கு மூலபூத காரணம் நாதமணிகள். அதே மாதிரி ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களான அந்த 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைச்சதுக்கும் மூலபூத காரணம் ஸ்ரீமன் நாகமணிகள். அதனால அந்த நாகமணிகள் நேரா நம்மாழ்வாருக்கு யோக திசையிலே அவர் சாட்சாத்தினால ஆச்சாரியராக அந்த நம்மாழ்வார் ஆச்சாரியம் சிஷ்யன் நாகமணிகள். இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனுடைய சிஷ்யனை பாதுகை இன்னார் பாதுகை மாதிரி சொல்றதாகும். அப்போ இப்ப இந்த பாதுகைன்னு சொன்னா ஆச்சாரியனுக்கு யார் பிரதம சிஷ்யனோ மனுஷமான சிஷ்யனோ அவன் அவனுடைய பாதுகைன்னு சொல்ற வழக்கம். அந்த ரீதியில பார்த்தோம்னா தன் அம்மாழ்வாருக்கு சிஷ்யனாய யோக திசையிலே நம்மாழ்வாரா சாட்சா தெரிச்சு அவருக்கு உபதேசம் பண்ணி நாகமணிகளுக்கு உபதேசம் பண்ணதுனால நம்மாழ்வார் ஆச்சாரியராக நாகமணிகள் சிஷ்யராக. அப்போ அந்த நாகமணிகளும் நம்மாழ்வாருடைய பாதுகை. நம்மாழ்வார் எம்பெருமானுடைய பாதுகையும் அந்த எம்பெருமானுடைய பாதுகையான நம்மாழ்வாருடைய பாதுகை இந்த ஸ்ரீமன் நாகமணிகள். அதனால தான் அவருக்கு மேலான நமஸ்காரம் இங்கே சுவாமி தேசியம் இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்றார். அதுக்கு மேல அவர் தானே பிரபன்ன சந்தான கூட்டஸ்தர். இந்த நம்மாழ்வாருடைய பெருமை, இந்த திருவாய்மொழியின் பெருமை, அந்த பத பாதுகையினுடைய பிரபாவத்தை வைஷ்ணவ லோகத்துக்கு முத முதல்ல வெளியிட்டவர் ஸ்ரீமன் நாகமணிகள். அதனாலே பரதாய பரம் நமஹா அஸ்து தஸ்மைங்கிற பதத்தினாலே இந்த ஸ்ரீமன் நாகமணிகளையும் சுவாமி தேசிகன் இங்கே போற்றுகிறார் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேல இந்த ஸ்ரீமன் நாகமணிகளுடைய பெருமைக்குத்தான் பரதனுடைய பெருமைக்கம். அது தமிழ் பிரபந்தமா இந்த பாதுகாமாவையும் அதுல
உத்தம திருமணாளன் உயர் பதநிலை உச்சி இத்தல திலக தன்னிலை பவச்சென்னியேந்தி அத்திரப்பத்தி நல்லாக்கு ஆதியன்னு ஓத நின்ன வித்தக பரத நம்பிக்கா முதல் வணக்கம் வீதாம். ஒரு பயத்தின் டிரான்ஸ்லேஷன் இது. உத்தம திருமணாளன் உயர் பத நிலையில் உச்சி இத்தல திலக அத்தன் நிலை தவ சென்னியேந்தி. அந்த பரதன் சென்னின்னா தலை, அந்த தன் தலைக்கு மேல அந்த பாதிய வேலை பண்ணு நந்தி கிராமத்துல வச்சு அதுக்கு திருமணம்லாம் பண்ணானே. அதனால உத்தம திருமணாளன் உயர் பத நிலையின் உச்சியான அந்த பாதிரிய தன் செல்லி மேலே ஏற்றி கொண்டு போய் அங்கே அந்த அயோத்தியா ராஜ்ய பரிபாலனத்தை அதன் மூலம் பண்ணானே அவன் உத்தம திருமணாளன். அவனுடைய அல்லது அந்த ராமனுடைய திருப்பாதங்களுடைய நிலையாக அதுக்கு கீழே 20 நிலையாக இருக்கிறது இது பாதிரிகள். அதை உச்சி தன் தலைமையில அது ரொம்ப வசந்தது உச்சி இத்தல திலக அத்தன் நிலை தர சென்று அத்தங்கிற பதத்துக்கு ஆச்சாரியன் அர்த்தம், எம்பெருமான் அர்த்தம். அத்தனாய் என்னையாடியிடம் தன்மையான் சடகோபன் என்ன சிஷியரான முதலமைகளும். அதனால இந்த அத்தன் என்பது நம்மாழ்வாரை குறிக்கும் ஆச்சாரியன் கருத்தினால, நாதமன்களுக்கு ஆச்சாரியனா இருக்கிறதுனால அவர் குறிக்கும். அது வித்தக பரத நம்பிக்கா முதல் வணக்கம் இதான் பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரான அந்த நம்மாழ்வார் தானே பாதுகை. அந்த பாதுகையினுடைய பெருமைய இந்த உலகம் முழுக்க பரவ செய்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். ராம பாதுகையினுடைய மகிமைய இந்த உலகம் பூர்த்தியா பரவ செய்தவர் அந்த ராமபிரானுடைய இடவலான பரதாழ்வான். இங்கே ரங்கநாத பாதுகையினுடைய மகிமைய இந்த உலகம் முழுக்க பரவ செய்தவர் அந்த ஷடகோபன்னு சொல்ற ஆச்சாரியரான அத்தனான சிஷ்யனா பாதுகையா இருந்த இந்த ஸ்ரீமன் நாதமுனிகள். அப்போ இவா இரண்டு பேரும் அந்த பாதுகையிற்கு ஆறாக உண்டனால அதனால தலை குலாவு அணிதாம் அணிவள்ளவா உலகு நோக்கும் அடித்துபடுத்தவர்னு முதல்ல அந்த சந்த ஸ்ரீரங்க விருத்தியை பார்த்தனே. அந்த மாதிரி இந்த அடித்துபடுத்தமரு என்ன பண்ணார், வித்தக பரத நம்பிக்கா முதல் வணக்கம் தீதாம். அப்போ அதன் முத முதல்ல வணங்குற இந்த பாதியினுடைய பெருமைகளை முதன் முதலிலே வெளியிட்டவர்கள் ராம பாதியினுடைய பெருமையை வெளியிட்டவன் அவனுடைய ராமனுடைய தம்பியான பரதாழ்வான். அதனால பரதாயபரம் நமோஸ்து தஸ்மை. அந்த ரங்கநாதன் அவனுடைய திருவடியில ஷடகோபம் பாதுகர் அந்த பாதுகையினுடைய பிரபாகத்தை மகிமையே முதல் முதலிலே வெளியிட்டவர் ஸ்ரீமன் நாகமுனிகள். அப்போ ராம பாதுகளினுடைய மகிமையை வெளிப்படுத்தியவர் பரதன், ரங்கநாத பாதிகையினுடைய அருமை பெருமைகளை உலகத்துக்கு வெளியிட்டவர் ஸ்ரீமன் நாகமுனிகள். அப்படிப்பட்ட
அந்த இரண்டு பரதர்களுக்கும் முதல் வணக்கம் நீதான். நானும் அவளை முதல் முதல்ல எனக்கு நாளே சேவிக்கிறோம். அப்போ முதன்மையான வணக்கம் இந்த பரதனுக்கு. எந்த பரதனுக்கு? ராமபாதகிய உலகத்துக்கு ஆராதனம் பண்ணி முதல் உதாரணமாக திகழ்ந்த பரதனுக்கு, ரங்கநாத பாதகியான அந்த ஷடகோபனை ஆராதனம் பண்ணி அந்த திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை இந்த ராகபாக காலத்தோட இவ்வுலகம் முழுக்க பரவச் செய்த நெருமை ஸ்ரீமன் மாத்தமணிகளுக்கு. அதனாலே இவர் ஒரு பரதர், அவர் ஒரு பரதர். இந்த இரண்டு பரதர்களுக்கும் அவ பிரதம உதாரணமாக திகழ்ந்தவனாலே நம் வணக்கம் அவ்விருவருக்கும் ஆகட்டும் அப்படின்னு. அடுத்தது மூணாவது ஸ்லோகம். வர்ணஸ்தோமை வகுலசுமனோ வாசனாமுத்வஹந்தி ஆம்நாயானாம் ப்ரகிருதிமபராம் சந்திதம் திருஷ்டவந்தம் பாதே நித்யம் பிரணிஹிததியம் பாதுகேரந்தபத்து ம்மானம் முனிமிதபே வாமகம் தோது காமஹா. முதல்ல பாதுகே நேரியே வணங்கினார் சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் அந்த பாதிகளை ஆராதித்ததான ராமனுடைய தம்பியான பரதனையும் நாதமுனிகளான பரதனையும் இந்த ரெண்டு பரதர்களையும் நமஸ்கரித்தார் இரண்டாவது பாசுரத்தில். இப்போ இந்த மூன்றாவது ஸ்லோகமான வர்ணஸ்தோமைகி அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்தில் பாதுகையினுடைய பெயரை தன்னிடத்திலே கொண்ட பாதுகையினுடைய திருநாமத்தை தாண்டி கொண்டிருப்பதான அந்த முனிவரை வணங்குகிறார். ஆழ்வார் தமிழ் வேதத்தை கண்டார், இயற்றினார் என்பதில்லை, அதை வெளிப்படுத்தினார். இப்போ எத்தனையோ மந்திர ஜபம் கேட்கின்றோம். அந்த ஜபத்துல முதல்ல அந்த சிறசில இவர்கள் என்ன சொல்றோம், இந்த சந்திரமான சிறிய ஒன்னொன்னும். அப்போ ரிஷி சந்தசி தேவத்தேன்னு இல்லை. அப்போ அந்த ரிஷி என்ன பண்ணார், அது ஏற்கனவே வேத மந்திரத்துல இருக்கிறது, அதை வெளிப்படுத்தினார். காயத்ரி விஸ்வாந்தர் பண்ணல, ஆனா அந்த காயத்ரியினுடைய மகிமே இந்த உலகத்துக்கெல்லாம் பரவும்படி செய்ததுனால அவரை நாம விஸ்வாமித்த ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆழ்வார் தமிழ் வேதங்களை கண்டார். அதனால அந்த அருள்செயலுக்கு என்ன அப்படி தனிப்பட்ட பெருமை, அது வேதத்தினுடைய மற்றொரு மொழி, அது தமிழ் பாஷையிலே இருப்பது. ஆனா அத்தை காட்டையும் இது வசதி இல்லை. தமிழ் பிரபந்தங்கள் வேதங்களுக்கு சமமானவை, நான்கு வேதங்களுக்கும் சமமானவை. அதனாலதான் நம்மாழ்வாரும் நான்கு பிரபந்தங்கள் பண்ணார். அதுல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதரோண வேதம், இது நாலு வேதம் இருக்குன்னு நம்ம சொல்லாம தெரியும். இதுல அந்த ரிஜிஜாவர ரிஜிவேதத்துல நூறு ரிஜி பிரசமம், அதை எடுத்துட்டு நூறு பாசுரங்கள் கொண்டதான தன்னுடைய திருவிருத்தம் பிரதான பிரபந்தத்தை அம்மாழ்வார் பண்ணார். யஜுர்வேதம்,
சப்தகாண்டம். அந்த சப்தகாண்டம் உள்ளதான அந்த எதிர்ப்பு ஏழு பாசுரங்கள் கொண்டதான திருவாசிரியன் அப்படிங்கிறதான ஒரு பிரபந்தத்தை நம்ம சொன்னார். சாமவேதத்தில் அந்த திருவாய்மொழி, அதுவும் நம் பூர்வர்கள்லாம் முழுக்க முழுக்க சாந்தோக்கியத்து ரொம்ப பிரசித்தமான உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தானது திருவாய்மொழி தான் சாந்தோக்கிய உபனிஷத்து, அது சாமவேத உபனிஷத்து. அதனால இந்த சாமவேதம் பரமா பண்ணதான இந்த திருவாய்மொழி அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய நமக்கு தெரியாத மௌனோமேசாரத்தில் ஆரம்பத்திலேயே அந்த மாதிரி வேதத்தில நாம தெரிஞ்சுக்க முடியாததான பல கருத்துக்களை ரொம்ப எளிய முறையில் சுலபமா எல்லாரும் முடிவுக்கும்படியாக தமிழ்தாசுரங்கள் பண்ணதுனால அதுக்கு தமிழ் மறைமே பேர். இந்த நாலாயிரம் விஜய பிரபந்தத்துக்கு மறை தமிழ் மறை. மறைங்கிறது என்னன்னா ஊடகமா சொல்லும், மறைச்சு சொல்லும், அது அந்யாபதேச அர்த்தமா சொல்லும், சுவாபதேசமாக வெளிப்படையா இருக்காது. அப்படி மறைத்து சொல்லுவதனால மந்திரங்கிறதே அது மறைச்சுதான சொல்லுங்க, மந்திரம் எத்தனை போக்கலேன்னு சொல்றாரோ நான். அப்போ மந்திரத்தை மறைச்சு காப்பாற்றணும். அந்த மாதிரி இங்கேயும் அந்த மந்திரங்களை மறைச்சு காப்பாற்றுறது மாதிரி இந்த மறை என்பது சமஸ்கிருதத்துல வேதம் அது மறை, அதே தமிழ் தமிழ் மறை. தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளு அங்கே இன்னும் பார்த்த மாதிரி ரிஷிகள் என்ன பண்ணான்னா வேத சாதனை சம்ஸ்கிருத பாஷையில இருக்கிறத அதா பார்த்தா இன்னொரு சம்ஹிதையும் இருக்கு, அது தமிழ்ல இருக்கு, பிராமணியின் பிரம்ம சம்ஹிதான்னு சொன்னாங்க. அதான் ஐயாக்கள் பார்த்தா. அதனால இந்த ரிஷிகளுக்கு எந்த விதத்திலேயும் நம் ஆழ்வார்கள் குறைந்தவர்கள் அல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள். அந்த ஆழ்வார்கள் பக்தியிலே எப்படி எந்தெருமான இடத்திலே விதமா நித்தியமா கிடைச்சிருந்தாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் முடியும். சதாசர்வ காலமும் அந்த எந்தெருமான இடத்திலே அவர்கள் ஆழங்கால் பட்டு அதிலேயே மக்னனா முழுகி ஆழ்ந்து போனதனாலே தான் அவர்களுக்கெல்லாம் ஆழ்வார் என்ற பெயரே அங்கத்தமாச்சு. ஆழ்ந்து ஈடுபட்டு இருப்பவர்கள் ஆழ்வார்கள். இங்கே பிரணிஹிதியம்னு சொன்னார். அப்போ இந்த பிரணிஹிதியம்ங்கிறதுக்கு நான் நித்தியம் பிரணிஹிதியம். அப்போ நீ சதாசர்வ காலமும் எப்போதும் எந்தெருமான் திருவடிகளையே நினைத்து கொண்டுதான் எதையும் பண்ணுவாரா, அதனால தான் அவருக்கு நித்தியம் பிரணிஹிதியம்னு பெரும். அந்த அறிவார் நம்மாழ்வார் சடபோதம். அவர் பாதுகையினுடைய திருநாமத்தையே தன் திருநாமமாக கொண்டவர். இது எந்த அளவுக்கு சமயத்தில் ஐக்கியம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆழ்வாரும் சாதுகையும் ஒரு ரெண்டு தனித்தனியும் பிரிக்க முடியாததான அப்படின்னா இது வேற அது வேறே இல்லை, ரெண்டும் ஒன்னேதான். அப்போ நீ எப்படியோ அப்படிதான் அவர்னு இன்னொருத்தரை பத்தி சொல்றோமோனோ அது மாதிரி அவர் பிரபந்தம் அது மிகச்சிறந்தது, அது எல்லாராலும் வேதம்னு அனுசந்திக்கப்படுகிறது. இப்போ சமஸ்கிருத வேதத்துக்கும் இந்த தமிழ் வேதம் தமிழ் மறைன்னு சொல்றதான சந்தனது தமிழ் மறைன்னு சொல்றதான நாலாவது என்ன வித்தியாசம் சொன்னோம். அது
மறைத்து சொல்லிருக்கிறதுனாலே அது மறை, அது சம்ஸ்கிருத மறை, தமிழ் மறை. இந்த தமிழ் மறையில சம்ஸ்கிருத வேதம் அல்லது மறைப்பு இல்லாததான ஒரு இயல்பு உண்டு. பிராமணால் மட்டுமே சொல்லி கொடுக்க முடியும் வேதத்தை. திரைவேணிக உருவான அந்த மூன்று வருணத்தவர்கள், பிராமண சத்திரிய சூத்திரம், மூணு பேரும் வேதத்தை ஓதியதற்கு அவர்களெல்லாம் மத்தியம் இருக்கு. இந்த மூணு பேரும் வேத ஓதலாம், ஆனா வேதத்தை சொல்லி கொடுக்கிறது பிராமணான் தான் இருக்கும். அதனால இது பிராமணன், அதிலேயும் ஒரு ஆன்மகம் தான். பிராமண ஸ்ரீ கிடையாது. ரொம்ப நாடுகளுக்கு வேதம் சொல்லக்கூடாது, ரொம்ப நாடுகள் சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்கனால. ஆனா நல்லா ஒரு பிரபந்தம் முடியலையே, எல்லா எத்தனை ஸ்ரீகளும் ஜெயிக்கிறான் இல்லையா. அதனாலே அந்த சம்ஸ்கிருத முறையான வேதத்துக்கு இல்லாததான ஒரு தனிப்பெரும் சிறப்பு தமிழ் மறையான இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு இருக்கு. அதனால இந்த பாதுகேங்கிறது என்ன, சடகோபம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம கோவில்ல போய் அது எனக்கு சடகோபம் சாதிச்சா சடாலி சாதிச்சான்னு கேட்கறது. அது என்னன்னா அந்த முன் பெயரை பூண்டவரான அந்த சடகோபனை துதிக்கிறேன். அவர் வகுலா முரணர்னு பேரு, அதாவது மகிழம்பு மாலையை அணிந்து கொண்டிருக்கிறவர். அந்த மகிழம்பூனுடைய மனம் அது தமிழ் வேதத்தை போல, அது அந்த வாசனை இருக்க அது அந்த பாதி வேலை கூட நன்மா அதிகம். பெண்கள் தலையில நல்ல வாசனம் உள்ள மல்லி பூவை ஒரு நாள் அது வாடுற வரைக்கும் சூடிந்தாள்னா, அதுக்கப்புறம் அதை அந்தந்த அப்பால கழுத்தி போட்டாலும் கூட அந்த மல்லிய வாசனை அவளுடைய அந்த குளற்கட்டையில இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் அந்த மகிழம்பு வாசனை எப்போதும் இருக்கு. அது அந்த பாதிகையிலேயே நல்லா அந்த மகிழம்பு வாசனை வரதான். இது எழுத்துக்களுடைய கூட்டங்கள் அதானே பிரபஞ்சம். அப்போ பாதிகையில எப்படி பகிரத்னங்கள் பதிக்கப்பட்டிருக்கோ, பல நிற கற்கள் பதிக்கப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி இந்த 4000 திவ்ய பிரபந்தமான பாசுரங்களிலேயும் பலவிதமான இலக்கண வகைகள் அங்கு அது பல நிற கற்களாக பதிக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகையுடைய அந்த மகிழம்பு மனமானது எப்படி இருக்குன்னு கேட்டா, பரதன் நந்தி கிராமத்தில பாதிகளை சிம்மாசனத்துல இடத்துமே அதை மகிழ பூவால மகிழம்பூவால அர்ச்சனை பண்றானா. வகுலாமோத வாசிதம்னு சுவாமி சாதிக்கிறாரு, நம்ம சுவாமி தேசிதம் அதான். ஓ வால்மீகி முதல்ல பிரஸ்தாபிச்சு பாதியினுடைய பெருமைய சர்வ லோகங்களுக்கும் யோகக்ஷேமத்தை தர வந்தது பாதுவேன்னு சொன்னார். அதற்கு ஆழ்வாரை போய் புகழ்கிறாரே அப்படிங்கிறதான சந்தேகம், வலுவான சந்தேகம் மக்கள் தான் வர்றது, அது சாத்தியம். ஆனா ராமாயணத்தை காட்டிலும் திவ்ய பிரபந்தம் வசதி. அப்படி அந்த திவ்ய பிரபந்தமானது நம்மளை அப்படியே ஆகர்ஷிக்கிறது, நம்ம கவர்றது. அது சித்தரஞ்சனம்னு சொல்லுவார். இது இந்த ஆழ்வார்களுடைய அருள் செயல்கள் அப்படி இருக்கு. ராமாயணம் அது ஸ்மிருதி கோஷ்டி, அது பிரம்மா அனுகிரகித்து எல்லா தெய்வங்களும் அந்த வால்மீகிக்கு நாரதர் மூலமாக அது ஸ்மரண விஷயம் ஆயிடுச்சு.
அபராம் பிரகிருதிங்கிற ரீதியிலே இந்த அருள்ச்சேகளானது அது வேதசாமியமாக வேதத்துக்கு ஒப்பானதாக ஆனது. வேத இப்பவும் ஸ்ரீமத் ராமாயணம் நான் பண்ணும்போது முதல்ல தியான ஸ்லோகமா சொல்லிட்டு இருக்கோமே, அப்போ வேதத்துக்கு சமமான அந்த ராமாயணத்தினுடைய இயக்கத்தை எப்படி வால்மீகி ராமாயணம் தெரிந்து கொடுக்கிறதோ அந்த மாதிரி இந்த நம்மாழ்வாருடைய பிரபந்தம், இத்தர ஆழ்வார்களுடைய இந்த 4000 திவ்ய பிரபந்தமானது அந்த வேத சாமான்யம் பெற்றதான ராமாயணத்தின் இயக்கத்தை போன்றே இதுவும் பல விதங்களிலே ஏற்றமுடையதே. ஏன்னா ஆச்சாரிய பரம்பரைய சாட்சாத்தா இங்கே சொல்லிருக்கிறதுனால அதை தியானிக்கிறதுனால முதல் பாசுரத்திலே முதல் ஸ்லோகத்திலே முதல் சுவாதிவாசனுடைய முதல் ஸ்லோகத்திலே சந்தகான ஆரம்பிச்சார். அப்போ அந்த பெரியவர்களை பற்றி சொன்னார். 2000 பரதன் நாதமுனிகள் பாக்குதல் பொருளாக ஆனார்கள். இந்த 3வதுல சதகோபன்கிறதான நம்மாழ்வார் பாக்குதல் பொருளாக ஆனார். இப்படி முதல்ல நம்மளுடைய பாகவதோத்தமர்கள் சந்தகா, அந்த பாகவதோத்தமர்களை ஆராதித்தவனான அந்த பரதன் நாகமுனிகள் பற்றி வந்தாரு. அப்புறம் சாட்சாத் நம்மாழ்வார்னு சொல்றதான சடகோபமான பாதிரி பற்றி இந்த 3வது ஸ்லோகம். இப்படி இந்த 3 ஸ்லோகங்களை நாம் இதுவரைக்கும் சுந்தரியம் தலைப்பிட்டிருக்கிறேன். கல்யாண மகாரிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்கார.